அருளால பெருமாள் வந்தார் ஆணை வரி தேரின் மேல் அழகர் வந்தார் கச்சிதனில் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தார் கருதவரம் தரும் தெய்வ பெருமாள் வந்தார் புத்தி மழை பொழியும் முகில் வண்ணர் வந்தார் மூலனென மூலமிட வல்லார் வந்தார் உத்தர வேதிக்குள்ளே முதித்தார் வந்தார் கும்பர் தொழும் கழலுடையார் வல்லார் தார் SP Deshika Digital Stories on Prapatti by Deshika சிறுவர் முதல் பெரியோர் வரை பார்த்து ரசித்திட ஸ்ரீ வைஷ்ணவத்தின் பெருமைதனை அறிந்திட குறும்படங்களின் தொடர் தொகுப்பு A Collection of Short Films வேடனை காத்த வெண்புரா IPC நிர்பயா ஜங்கிள் பாய் கருடனின் கர்வபங்கம் APN சுவாமி யூடியூப் சேனலை இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கண்டு கழியுங்கள் சரண் சம்பிரதாய அனுஷ்டான ரக்ஷண அபிமான் முதல் தடவையாக டிடி தட் இஸ் ட்ரெடிஷனல் ட்ரெண்டிங் அப்படின்றதான ஒரு டாபிக்ல இன்னைக்கு வரதனை கண்ட கண்டன்றதான ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை நாம் பல மகான்களோடு சேர்ந்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இப்ப கீழே ஒரு கேள்வி ஒன்று வந்தது, அதாவது வந்து தேகப்பெருமான வந்து முதல் சதகத்துல பிரபும் சேவா யோக்கியம் பிரதம சதகை வீக்ஷ வரதன்றதாக சொல்லி ஆழ்வார் தன்னுடைய பாசுரத்துல காமிச்சிருக்காருன்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறாங்க. ஆனா இப்ப தேவபெருமாள் அவ்வளவு பிரசித்தமா தன்னுடையதான திவ்ய பிரபந்தங்கள் ஆழ்வார்கள் பாடியிருக்காளா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? அதை நம்ம ஸ்ரீனிவாசாச்சார சுவாமி அந்த மாதிரி அது அப்படி ஒரு கேள்வி வந்து ஒரு கேள்விக்கே நம்ம கிட்ட என்ன பதில் இருக்குன்னு சாதிக்கணும்னு பார்த்து. அத்தியூரான் புள்ளையூர்வான் அணிவணி எந்தொத்திசேர் நாகத்தின் மேல் துயில்வான் முத்தி மறையாவான் மகடல் நெஞ்சுண்டான் தனக்கும் இறையாவான் எங்கள் பிரான் அப்படின்னு அத்திவிரான் சாச்சிருக்கார். அதுக்கு மின்பாசனம் என்னஞ்சமையான் என் சென்னியான் தானவனை வன்னஞ்சம் கீண்ட மணிவண்ணன் முன்னெஞ்சே ஊழியான் ஒழி பயத்தான் உலகத்தும் அழியான் அத்தியூரான். இரண்டாம் திருவந்தாதியில வரதனுக்கு தமிழ்ல அற்புதமான ஒரு திருநாமத்தோட இங்க ஆழ்வார்கள் பாடியிருக்கா. இப்ப நம்ம இமையோர் தலைவான்னு பொய் நின்னமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் இன்னின்ன நீர்மை இனியா முறாமை உயிரளிப்பான் என்னின்ன யோனியமாய் பிறந்தா இமையோர் தலைவா மெய் நின்னு கேட்டருளாய் அடியே செய்யும் விண்ணப்பமே இமையோர் தலைவான்னே சொல்லிவிட்டார் ஆழ்வார். இது என்ன பாசுரம்? திருவிரத்துல முதல் பாசுரம். முதல் பிரபந்தத்துல முதல் பாசுரமே முதல் பாசுரமே. ஓ அடியன் இமையோர் தலைவா அப்படின்றதுனால தேவாதிராஜன் தேவப்பெருமாள் எல்லாம் அப்படியே இமையோர் தலைவான்னா அவர்தான் சேர்ந்துக்கும். கருட சேரவில் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன்னா தேப்பெருமாளுக்கு தான் அந்த கருட சேரவை ஏத்த மாறுதா தவிர ஒவ்வொரு ஊர்லயும் அந்த இது இன்னைக்கு கருட சேரவை இன்னைக்கு திருவிருத்தம் சேவிக்கிறது அது சேர்க்கிறது வச்சிருக்கா. ஆனா அந்த திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன்றது தான் தேப்பெருமாளையே அப்படியே நேரம் வந்து நமக்கு அருள் பண்ற மாதிரி அந்த அந்த கட்சி திருவிழா அந்த சேவிக்கிற வழக்கங்கள். அதே போல நாலாம் உற்சவத்தன்னைக்கு நான் முந்திர வந்தா நான் முகனே நாராயணம் படத்தானா அப்படியே எழுதிருக்க மாதிரி இருக்கும். அந்த சேவிக்கிற பந்ததி அந்த விசேஷங்கள் அழகு அந்த பிரபந்தத்துக்கு உண்டான சுரங்கள்லாம் ரொம்ப அழகுபடுத்தி சொல்ல வேண்டிய ஒரு கட்டங்கள் இருக்குது. அடியன் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே இதெல்லாம் வந்து எனக்கு என்ன 5 வயசு அடியன் பாடசாலை சேரும்போது அதனால தேவபெருமாள்கிட்டயே கைங்கிறதுல இருந்தவன். ஒரு ஒரே ஒரு பாசனம் மட்டும் அந்த தேவபெருமாள் சன்னதியில எப்படி அந்த சேவா காலமும் அதே கிரமத்துல ஒரு பாசனம் இந்த இப்ப அத்தியூரான் பாசனத்தையோ இல்ல இமையோர் தலைவா பாசனத்தையோ ஒரு சேவிக்க முடியுமா? அவசியம் சேவிச்சிடும்.
அரியன் அரியன் ஒழக்கமழக்குடம்பம் எல் நடேர்மை இனியாமுறாமை உயிரளை பான் நெல் நயோனியுமாய் இமயோர் தலைவா நெல் கேட்டருளாய் அடியன் செய்யம் வெண்ணப்பமே. ரொம்ப அற்புதம். இத வந்து கிட்டத்தட்ட ஒரு 100-200 பேர் ஒரே குரல்ல அதை சேவிச்சா எப்படி இருக்கும்? அது ஒரு ஆனந்தம் இல்லையா? இப்பதான் கருணாராச்சார் சுவாமி அந்த வேற பாராயணத்தை பார்த்து அந்த தூர்தர்ஷன் காரணம் வந்து அப்படியே பிரமிச்சு போயிட்டா. அவளால் அதை வந்து அப்படியே அதை ரசிக்கிறான்ற மாதிரி இதை ஒரே குரல்ல அத்தனை பேரும் சேர்ந்து அந்த அந்த டியூன்ல சேவிச்சா அப்படியே ஒரு மேனி சிலுக்கிற மாதிரி ஒரு அனுபவம் ஏற்படும் இல்லையா? ராமாச்சார சுவாமி இப்ப வந்து இந்த கருட சேவை, கருட சேவைன்னா அடியன் கூட கேள்விப்பட்டுறேன், என்னுடைய திருத்தகப்பனர்லாம் சொல்லுவார் டே இதெல்லாம் பிரிட்டிஷ் காலத்திலேயே வந்து டிஸ்ட்ரிக்ட் ஆகுதே இது தேவரமான கருட சேவைன்னு சொன்னா அது வந்து அது ஒரு பெரிய உற்சவம். அது அதுவும் ஜனங்க பெருமாள் வாசல்ல கோவில்லேருந்து ஏறது ஆரம்பிச்சு திரும்பு கால் வர வரலும் அதை அப்படியே கல 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 கலன்னு அதை வந்து ரசிச்சுட்டு இருப்பான் ஜனங்க. அத்தனை பேர் ஜே ஜே ஜேன்னு இருப்பான்னு அதே ஒரு திருத்தப்பா சொல்ற உண்டு. அப்ப இந்த கருட சேவைக்கு அந்த பெருமாள் வாசல்ல ஏற்றார் அப்ப வந்து துடையாச்சார சேவை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது ஏதாவது ஒரு ஒரு சிக்னிபிகன்ஸ் இருக்கா? அது என்ன விசேஷம்? அது அது உடனே எப்படி அதை அனுபவிக்கிறாத? சோழசிங்கபுரத்துல தொட்டையாச்சார் சோழிங்கர், இப்ப சொல்ற சோழிங்கர்ல தொட்டையாச்சார் சுவாமின்னு மகான் எழுந்துள்ள இருந்த அந்த மகான் தேவப்பெருமாள் இடத்துல அபாரமான ஒரு பக்தியோட எழுந்துள்ள இருந்தது. அதுவும் தேவப்பெருமாள் உற்சவத்தை சேவிக்கிறதுல ஒரு ரொம்ப ரொம்ப ஆர்வத்தோட எழுந்துள்ள இருந்தவ மகான். அந்த மகானுக்கு ஒரு சமயத்துல இந்த வைசாகோத்சவத்துல தேவப்பெருமாளை சேவிக்க முடியாத ஒரு நிலை அவருக்கு ஏற்பட்டு இப்ப நாம எல்லாம் மனசுல வேதனை படுறோமா? நமக்கு இருக்கிட்டே அவருடைய ஒண்ணுமில்லாதவன் நாம நமக்கே இன்னைக்கு இத்தனை நாளைக்கு சூரிய பிரபையில பெருமாள் எழுந்தருளி இருக்கணுமே, நாம இப்படி உட்காந்து இருக்குமே, இப்படியா இங்க வந்து இந்த வெப்காமரா எதிரியா உட்காந்துட்டு நாம பேசிட்டு போறோம் நாம இப்படின்னு நமக்கே ஒரு மனசுக்கு ஒரு குறுகுறுப்பாகவும் தப்பு பண்ற மாதிரியும் ஒரு எண்ணம் தோன்றது. அந்த மகானுக்கு எப்படி இருக்கும்? அவள் எல்லாம் பரமை காத்திகள், அவள்லாம் வந்து பரபக்தி பரஜானம்னு பரமபக்தியோடு இருந்துட்டு இருக்கிற மகான். அவருக்காக வந்து அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு எண்ணம், இதுவோ நமக்கு தேவப்பெருமாளை சேவிக்க முடியாது போயிடுச்சேன்னு ஒரு எண்ணம். அவருக்கு தேவப்பெருமாள் சேவை சாய்க்கிறேன்ற ஐதிஹ்யம் இது. ஆனா எப்படி நடக்கிறதுன்றது தான் இங்க சுவாரஸ்யமான விஷயம். அந்த கோபுர தரிசனம்னு போடச்சேயே போடுவான். இதெல்லாம் சிலதெல்லாம் ஒரு கிளப்தமானது. தேவப்பெருமாள் எழுந்துருதுன்றது, கருட சேவையில எழுந்துருன்றதுன்றது 4 மணின்னா 4வது மணிக்கா தான் இருக்கும். அதுக்கு முன்ன மீதி என்னென்ன உற்சவம் இருக்கும் அது எல்லாத்தையும் அதுக்கு தகுந்த மாதிரி அதை முடிச்சுட்டு 4வது மணிக்குன்னு. அதே மாதிரி ஆழ்வார் பிரதட்சணம் அன்னைக்கு அநேகமா ஆழ்வார் பிரதட்சணம்ன்றது இருக்கு. அன்னைக்கு நம்மாழ்வாருடைய திருநட்சத்திரமா அமையும் அது. ஆகையால அமைஞ்சாலும் அமையாட்டாலும் அவர் அருளாத நீரருளி அவராவி பூக்கடவீர்னு சொல்லி
ஆழ்வார் பாரித்தா மாதிரி முதல் முதல்ல ஆழ்வாருக்கு அங்க சீசடாரி மரியாதையோட அவருக்கு ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணும்படியாக தேவப்பெருமாள் அவர் எதிர எழுந்தருள். இப்படிலாம் எழுந்தருளி எம்பெருமானாருக்கும் அந்த சீசடாரியோட மரியாதை, அடுத்தது தேவப்பெருமாளுக்கு அவர் எடுத்து பண்ண வரலையோ. ஆகையால எம்பெருமானாருக்கும் கோபுரவாசிக்கு முன்ன வந்தேன்னா கூட அந்த அஞ்சாவது மணினா அந்த அஞ்சாவது மணிக்கு தான் காத்துட்டு இருக்கு. அஞ்சாவது மணி ஆன பிற்பாடு தான் அந்த கோபுரவாசப்படியில எழுது. ஏன்னா ஒரு கால் தொட்டையாச்சார் மேல வந்து சேவை சாச்சுட்டேன்னா வர முடிஞ்சு எடுத்தோம்னாக்கா இங்கே கூட சேர்த்துட்டு போட்டோமே, இதுக்கு தொட்டையாச்சார் சேவை வேணாமே எடுத்து கூட இருக்கலாமோ தெரியல. அந்த அஞ்சாவது மணிக்கு எழுந்துருந்தேன்னாக்கா அப்போ அந்த தொட்டையாச்சார் சேவிக்கிறதா அர்த்தம். அந்த கொடையோட தான் எழுந்துருவார், உள்ளுக்குள்ள இருந்தா கூட கொடையோட தான் எழுந்துருவார். அந்த கொடையை சாச்சிடும், சாச்சுட்டு ஒரு ஹாரத்தை நடக்கும். அந்த ஹாரத்தை நடக்கச்சே அந்த தொட்டையாச்சார் வந்து அங்க சேவிக்கிறதா அர்த்தம். அதுக்கு அங்க தொட்டையாச்சாருக்காகவே பிரத்யேகமான ஒரு ஹாரத்தி. இது ஒரு ரெண்டு திவிதேசத்துல பாக்கலாம். திருமலையில ஒவ்வொரு நாளும் உற்சவம் முடியச்சே அந்த பந்தல்ல எழுந்துருள் இருக்கச்சே புஷ்கரணி ஆரத்தின்னு ஒண்ணு பண்ணுவாங்க. ஓஹோ, அந்த புஷ்கரணி ஆரத்தி எதுக்குன்னாக்க அந்த சுவாமி புஷ்கரணி தீரத்துல 33 கோடி தேவர்களும் இருந்து பெருமாள் உற்சவத்தை அனுபவிச்சிருக்காளாம். பெருமாளுக்காக ஒரு ஹாரத்தி பண்ணி புஷ்கரணி ஹாரத்தின்னு பேர் அதுக்கு. அந்த மாதிரி சேவை சாய்க்கிறதுன்னா இந்த தேவ பெருமாளுக்காக இந்த தொட்டையக்கர் ஹாரத்தின்னு ஹாரத்தி பண்ணி இவருக்காக அந்த கொடையை நம்ம நிமித்துவா. இந்த இத்த அங்கேயே அவருக்கு மங்களாசாசனம் பண்ணும்படியாக அவருக்கு சேவை சாய்ச்சிட்டேனா. இன்னைக்கும் அந்த தக்காங்குளம்னு சொல்லுவா, அந்த இடத்துல கருடாரூடனாக இப்படியே காஞ்சி தேவப்பெருமாள் எப்படி கருடவாகனத்தினால பெருமாள் எழுந்துள்ள இருக்கிறோ அப்படியே தொட்டையாச்சாருக்கு சேவை சாய்க்கிற ஒரு சில ஒரு சிற்பம் ஒண்ணும் அந்த இடத்துல இருக்கும். இப்பவும் நம்ம போய் பார்த்தோம்னா சன்னதியே காலத்துல அதே சமயத்துல பெருமாள் இருக்காது, தக்காங்குளத்துங்கிறையிலயும் அது இருக்காது. அதே மாதிரி அந்த இடத்துல ஒரு அந்த சேவை இருக்க அவர் இதை சேவிச்சுட்டு தான் 5 ஸ்லோகம் பண்ணிருக்க அந்த தேவப்பெருமாள் கருடோத்சவ விஷயமாக. திருப்பி நான் ஒரு விஞ்ஞாபனம் பண்ணுவோம், அந்த கருட சேவை அன்னைக்கு வேத சாத்து முறையை எப்படி நீங்க பண்றீங்க, எப்படி அந்த வேத சாத்து முறைன்றத திருப்பி இதவள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். அதுக்கு முன்னாடி அடியன், இப்ப கருணாராச்சார சுவாமிகிட்ட ஒரு விஞ்ஞாபனம் என்னன்னா, இப்ப தேவப்பெருமாள்றவர் ஒரு வேத புருஷன் அப்படின்ற மாதிரிதான் எல்லாருக்கும் ஒரு அனுபவம். அது வந்து தேவப்பெருமாள்னா அவன் வந்து யாகத்திலிருந்து ஆவிர்பவித்தவன், 6 யுகத்து அயன் கண்டு நின்று அருள் வரதுன்றதாக சொல்லி பிரத்யக்ஷமா வந்து யாகத்திலிருந்து அவன் ஆவிர்வபித்தான். அதனால்தான் பிரம்மா வந்து கிழக்கே யங்கசாலையில இயல்றதுனால பிரம்மா இருந்ததுனால பெருமாள் வந்து அவருக்கு நேர சேவை சாதிச்சதுனால புண்ணியக்கோட்டி விமானத்துல மேற்கே திருமண்டலத்தோடு சேவை சாதிக்கிறான்னு வரதனை வந்து நாம் ஏதாவது கொண்டாடினோம். அப்ப இந்த வேத வாக்கியங்கள்ல இப்ப ஏற்கனவே 2-3 வேத வாக்கியங்களை சாதித்தது இருந்தாலும் அது 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 தேவ பெருமாளுடையதான அந்த யாக ஆவிர் பாவம் மாதிரி காண்பிக்கிற மாதிரியோ இல்ல வரதனுடையதான வைபவத்தை பிரத்யட்சமா காண்பிக்கிற மாதிரியோ, ஏன்னா இந்த சுவாமி ஏற்கனவே பரமகாந்திகளை சுஸ்தி வாசனம்ன்றதாக சொல்லி அதை விவரணம் பண்ணதுனால அதை கொஞ்சம் சுருக்கமா அதை அருளிச்சேன்னு பிரார்த்திக்கிறாங்க. சுவாமி வி ராமசாமி கார் ஒரு மகான் இருந்தார், அவருக்கு அர்ச்சாவதார அனுபவ ரசிகர்னே ஒரு பட்டம். அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார், எந்த பெருமாளா இருந்தாலும் எங்க தேவ பெருமாளாய்த்தான் அனுகிரகம் பண்ண முடியும். ஏன் இப்படி சொல்றாரு கேட்டா, அவர் சொல்லுவார், எந்த க்ஷேத்திரத்துல நீங்க சுபம் பண்ணினாலும் உங்க பிரகஸ்பதி ஸ்வஸ்தி வாஜனம் சொல்வார் இல்லையா. அப்போ தேவதேவா சுப்ரீதகா சுப்ரசன்னகா வரதோ பூத்வா, வரதோ பூத்வா, வரதோ பூத்வா, நயமா வர கொடுக்கறான் வரான்னு ஒரு அர்த்தம். தேப்பெருமாள் ரூடியாவே வச்சுட்டு வரதனாய்த்தான் அனுகிரகம் பண்ண முடியும். வேதத்துல ஒரு அழகான துணுக்கு வருது, அதாவது அரியமா என்று ஒரு தேவதை. அரியமானா யாரு? அவங்க அரியமான ஒருத்தர் இருக்கார் தேவகணத்துல, எத்தையோ சொல்லிட்டு இருக்கலாம். ஆனா அந்த அரியமாவுக்கு முகம் எப்படி இருக்கும், உடம்பு எப்படி இருக்கும் சொல்ல முடியாது. இந்த ராஜகோபால கணபாட்டிகள் நந்தில ராஜகோபால அப்படிங்கிற ஒரு சர்டிபிகேட் கொடுத்தார். வேதத்துல அத்தனை தேவதைகள் இருக்கு, அந்த தேவதைகள் அப்படியே பேரை சொல்லி அப்படி இருக்குன்னா அது எப்படி இருக்கும்னு கற்பனை கூட பண்ண முடியாது. அதெல்லாத்தையும் இந்த கருணாகராச்சார் பெருமாள் விஷயமா சொல்லிட்டதுனால நமக்கு ஒன்னே அந்த வேதத்துல சொல்ற தேவதையை பத்தி தியானம் பண்றதுக்கு வசதி கிடைச்சிருச்சு. அரியமாங்கிற தேவதையை வேதம் அறிமுகப்படுத்துது. அரியமான்னா யாருன்னா, எக்கரு ததாதி சௌரிய சௌரியமா, யாரு கொடுக்கறான்னு உனக்கு அரியமான்னு பேர். கொடுக்கிற பெருமாள் தேவ பெருமாள் தான், அதெல்லாம் வரம் கொடுக்கிற பெருமாள் வரதன்.
அந்த வரதனை பஜிக்கிறவாளுக்கு அரியமாவை குறிச்சு ஒரு வேள்வி பண்ணினால என்ன ஆகும்னா அவ எங்க போகணும்னு நினைக்கிறனால கொண்ட விட்டுருவா. ச ஏவைனம் தத் கமயதி எத்ரஜி கமிஷதி. இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா விந்தியமலைக்காட்டுல தவிச்சார் எம்பெருமானார், அவர் காஞ்சிபுரம் நோக்கி வரணும், ரெண்டு ராத்திரி கூட யாருக்கும் துணை இல்லை, இளம் வயசு. அப்போ எப்படி காஞ்சிபுரம் போறது? விந்தியமலைக்காட்டுல லெப்ட்ல போகணுமா ரைட்ல போகணுமா டைரக்ஷனே தெரியாது ராத்திரி. அது அப்போ யாரோ வழக்கு பிடிச்சின்னு வந்தா, ஒரு தீவெட்டி எடுத்துன்னு வந்தா காஞ்சிபுரம் போறேன்னு தமிழ்ல பேசினான். இவருக்கு ஆனந்தமாச்சு, நாங்களும் அங்கதான் போறோம்னு வேணுங்கிற வெட்டு வச்சுமா இருந்து விடியற் காலை வரைக்கும் நடந்திருக்கான். விந்தியமலையிலிருந்து ஒரு ராத்திரி தான் நடந்திருக்கான். கார்த்தால தீர்த்தம் கேட்டா வெட்டு வச்சு தீர்த்தம் எடுத்துட்டு வர கீழே கணத்துக்கு போனார் எம்பெருமானார். திரும்பி வரத்துக்குள்ள அந்த வேட்டவனும் வெட்டு வச்சியும் காணல. அப்போ பிரமிச்சு நின்னார். அங்க ஒருத்தர் வந்து கேட்டார், அப்பா காசி யாத்திரை போனவங்க குருவோட நீ எப்படி இங்க இருக்க காஞ்சிபுரத்துலன்னு கேட்டா, காஞ்சிபுரமா அதை பார் புண்ணியக்கோட்டியுமான தெரியுதுன்னு காட்டுச்சு. இதான் நீங்க அனுஷ்டான உற்சவம் எல்லாம் கொண்டாடுறோம். ஆகினால்தான் வேதம் சொல்றது அரியமா எக்கரு ததாதி சௌரியமா, யார் கொடுக்கறா அவன் தான் அரியமா. அந்த அரியமா என்ன பண்ணுவான், அவனை வணங்குறவர்களுக்கு எங்க போகணுமோ அவங்க கொண்ட விட்டுருவான். ஆகையினால தேப்பெருமாளை காஞ்சிபுரத்துக்கு கொண்டு வந்தாரே விந்தியமல்லிருந்து, அவர் தான் அரியமா வகிற வரதராஜன் அப்படின்னு ஒரு அனுபவிக்கலாம். தேப்பெருமாளோட அனுஷ்டான கூட உற்சவத்தோடு கூட இந்த வரதோபூத்வா ஒண்ணு இருக்கு. நடுவில் ஒரு விஷயம் பாடி தேவல் கேட்ட கிளிகேடின்னு ஒரு அளவு பதில் சொன்னேன். ஆனால் நாராயணாச்சார சுவாமி அவள்லாம் நித்திய சூரியர்கள் ஸ்ரீபாதம் தாகிகள், அப்படித்தான் அவளை நாம கவனிக்கணும் என்று கொள்ளணும். அவளுடைய ஸ்ரீபாத தூடிய தலையில தேவர்கள் தெளிச்சுக்கிறார். ஹம்சஸ் தேசத்தில் இருக்கு பலையபேட்டை ராமாச்சார சுவாமி எழுதிருக்கார். அப்படியே திருத்தாப்புனார் சொல்லி ஒரு ஐதீக்கியம் கேட்டு, அது திருக்குடந்தேல சரியான சித்திர மாசம் தானே பிரம்மோத்சவம், அதுல எட்டாம் திருநாள் அதுக்கு வெண்ணத்தாழி கார்த்தால் அமுதன் வெண்ணத்தாழி ஆன உடனே அங்கிருந்து வலையப்பேட்டை கேள்ற கேள்ன்றத அந்த ஆத்துல மணல்ல ஏறி நடக்கணும். அண்ணண்ட வந்தா அந்த சீர்பாதம் தீங்கிகள் சீர்பாதம் தாங்கிகள் திருவடியில வலையப்பேட்டை சுவாமி தீர்த்தம் சேர்ப்பார். அப்படின்னா அவ எப்படி பெரியவாள் அனுபவிச்சிருக்கான். இப்படி இது விஷயம் ஒண்ணு ஞாபகம் வந்ததுனால சேர்த்துனேன். ஆனா தேப்பெருமாள் வைபவத்தை வேதம் எங்க சொல்றது, பல இடத்துல சொல்றது, சந்தேகமே இல்லை. இந்த ராஜாதி ராஜாய பிரசக சாகினே ஒரு மந்திரம் வச்சிருக்கான், அது தேப்பெருமாளுக்கே சொல்றதுன்னு வந்துடுச்சு. அல்ல குபேராய வைஷ்ணவனாய குபேராய, இதெல்லாம் தேப்பெருமாளா அப்படின்னு கேட்பான். குபேரன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அது குபேரன் பெர்சனாலிட்டி கிடையாது, உள்ளம் குத்சிதம் பேரம் எஸ் எஸ் அண்ணா இருக்காத பேரத்தை உடையவர் அப்படின்னு குபேரனுக்கு பேருன்னு சொல்றான். அது எப்படி சுவாமி தேப்பெருமாளை போய் சொல்றேள், அவர் நிற்கிற காம்பீரியத்தையும் அடிக்கடி சொல்வா. அந்த தேப்பெருமாள் காம்பீரியம் தனி, ஒரு ஒரு இடத்துல ஒன்று அனுபவிக்கிறோம். தேப்பெருமாள்கிட்ட மாதுரியம் கலந்தா காம்பீரியம், அமுதன்ட்ட போனா மாதுரியம், அதே மாதிரி ரங்கநாதன்ட்ட போனா ஐஸ்வர்யம். அப்படி ஒரு ஒரு தெய்வத்துல ஒரு குணத்தையும் பிரகடனம் பண்றான் பகவான். ஆனால் குபேரன் அப்படிங்கிறதுக்கு அழகான அர்த்தம் சொன்னான், பூமியிலேயே அற்புதமான திருமேனியை உடையவர். எம்பெருமான் பரமபதத்தில் போய் எந்த திருமேனியை சேவிக்கணுமோ அந்த திருமேனியை இங்கே சேவிக்கணும். இதை வேத ஸ்வார்த்தாதி ரூடகா அப்படின்னு கருட பஞ்சாசத்தில், கருடனுருவாம் மறையின் மேல் கருடனுருவாம் மறையின் பொருளாம் கண்ணன் கருகின் மேல் நின்று அனைத்தும் காக்கின்றானேன்னு ஒரு அழகான விழுத்தை சாய்ச்சிருக்கார். அதாவது கருடன் வேதம், வேதத்தின் விழுப்பொருள் பெருமாள். வேதகா ஸ்வார்த்தாதி ருடா, வேதம் தன் அர்த்தத்தோடு இருக்கிறது அப்படின்னு கருட பஞ்சனத்தை அருளி செய்தவர். கருடனுருவாம் கருடன் மறையுருவாம் கருடன், அதன் மேல எம்பெருமான் கண்ணன் மறைப்பொருள் இருக்கான்னு சொல்லிட்டார். இதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும், இந்த கருடனுக்கு என்ன ஆயிற்றோம், எம்பெருமான் வரதனாக கருடனுக்கு வந்தான், நான் உனக்கு வரந்தரேன்னு வந்தான். கருடன் நீ ஒண்ணும் தர வேண்டாம், நான் வேணா உனக்கு வரம் தரட்டுமான்னு கேட்டான். இது வேதே பர விநிமயத்தோ விஸ்வவிக்காத கீர்த்தின் தேவம் யாசூதன் கருட பஞ்சாசத்துல வினதாவையே ஸ்தோத்திரம் எடுத்து சொல்றார் சுவாமி தேசிகன். ஆனா அதே கட்டம் மகாபாரதத்துல இருக்கு. அங்க கருடன் அமிர்தத்தை எடுத்துட்டு வரைச்ச வரதேன சமாகதான்ட்டார் வியாசன். ஒரு திவ்ய தேசத்துக்கு இதை விட ஏற்றது, இந்த பெருமாளுடைய கருடவான் கேட்டது பஞ்சம வேதம் அஞ்சாவது வேதத்துல சொல்றது. அந்த இடத்துல வரதேன வரதன் எதிர்க்க வந்தார், அந்த இடத்துல ரூடி தான் அர்த்தம் கொள்ளணும்.
ஏன்னா சுவாமி உத்தமர் சுவாமி சாதிக்கிறார் பிரதம சதகே வீக்ஷே வரதம்னு வரப்பிரதன் வரதன்னு யோகார்த்தம் சொல்லிட்டு போயிட வேண்டியதானே. ஏன்னா இப்போ பெருமாள் சுவாமி பாட்டெல்லாம் சாதிச்சாரோ இல்லையோ, இமயோர் தலைவான்னு சாதிச்சார், உடனே அதுக்காக சாரங்கவீர் கையனே சாரங்கவீர் சேகனோட அமுதனை சொல்லியிருக்காங்க ஒத்துப்பாள யாராவது இல்லையா? இந்த பேரை டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லிட்டா இந்த பெருமாள் ஆச்சு ஒத்துப்பாளா அப்படின்ற கட்சிகள் உண்டு. ஆனால் இந்த இடத்துல பிரதம சதகை வீக்ஷ வரதத்துல ரூடி கொள்ள வேண்டும். ஏன்னு கேட்டா ஐயர்வரும் அமரர்கள் அதிபதி எவன் அவன் ஆரம்பிச்சிருக்கார். அதுக்கு மேல உபாயத்துவத்தை சொல்ற சதகம், அதுக்காகத்தான் சொல்றான் மோட்சத்தை நானே தான் தருவேன் அப்படிங்கறத அகமேவ பரம் தத்துவம்னு சொன்ன பெருமாள். ஆகையினால இவருக்கு எல்லா வித ஏற்றமும் வரும்னு அனுபவிச்சான். அது புராணங்கள் கூட இதிகாச சிரேஷ்டமான மகாபாரதம் கூட அந்த கருடனை சந்தித்த பெருமாளை கருடன் விஷ்ணுன்னு வந்தோடனே வரதகான் ஒருத்தர் அதெல்லாம் அவனுடைய கருட சேவை இவ்வளவு ஏற்றமா இருக்கு. இது சகசிராமத்துல கூட வரதோ வாயுவாகனகான்னு வரைச்சு அது வரதோ வாயுவானார் உடனே எடுக்கிறார் சகசிராமத்திலையும் எடுக்கிறார். அதனால அந்த பெருமாளுக்கு உண்ட அந்த ஏற்றம் அது அந்த வையம்புகழும் வைகாசி திருநாள் அந்த கருட சேவை அந்த கருட சேவைக்கு ஏத்த வேத பாராள் ஒரு ஒருத்தரும் வச்சா வேடிக்கா நாங்க போயிட்டு இருக்கோம். விசாகோ யூகோ பவதின்னு வரும் அந்த முதல் காண்டத்தின் முடிவில், ரெண்டாம் காண்ட முதல் பிரச்சனை முடியல. அப்போ கண்டா சுவாமி சாதிப்பாரு ஆழ்வார் வந்துட்டாரோ இல்லையோ விசாகம் வந்து கொடுத்துன்னு அவள் வேடிக்கா ஆழ்வார் திருநாள் அன்னைக்கு பெருமாள் உற்சாகமா ஏழ்றார். ஆனால் அவர் வீதி ஒரு நாள், அவர் வீதி வழி ஒரு நாள் என்று அந்த வீதி வழி வர வேண்டும் என்று கேட்ட நம்மாழ்வாருக்கு அதே கருட சேவையில அருளாத அருளாழி புல்கடவீர் அப்படின்னு கருடனை கடவீர் இந்த பக்கமா போ இங்க கொஞ்சம் நில்லு சேவ் அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணி ஓட்டுறான் பகவான். கருடனை கண்ட்ரோல் பண்றதுதான் பெருமாள் வேணும், கருடன் ஓட்டுறதுக்கு கருடன் போ, பிரேக் போடுறதுதான் டிரைவருக்கு தெரியணும். அந்த மாதிரி அங்க அவர் வீதி ஒரு நாள் கடவீர் என்று சொன்னபடி ஆச்சரியமான சேவை இருக்கிறதுனால வேதம் வேதத்தின் விழுப்புரல் ரெண்டுமாக கருட சேவை ரொம்ப வசதி எல்லா ஊர்லயும். கருட சேவைக்கு ஒரு பண்ணேற்றம் தேவைக்கு பண்ணேற்றம் ஏதாவது சொல்லி அதை வந்து கருங்கராச்சார சுவாமி ரொம்ப அற்புதமாக சார் அடையாது. இப்போ நாராயணத்தார சுவாமி இப்போ நம்ம திருக்கச்சிரம்பிகள் அப்புறம் வந்து தூரத்தாழ்வான் சுவாமிரேஸ்வரன் ஒப்பைலீஷர் மனவாளர்கள் ஒட்டையாச்சாரியார் அதே மாதிரி தியாக பிரம்மன் இவாள்லாம் வந்து தேவப்பெருமான வைபவமாக நிறைய பாடல்களை பாடுங்க. மூக்க பஞ்சசரி கூட மூக்க கவி கூட தேவப்பெருமான விஷயமா மந்தஸ்மித சதகம் அப்படின்னு சொல்லி பாருங்க சிவசங்காச்சார் சொன்னி அதை ரொம்ப விஸ்தாரமா சாதிச்சாங்க. அதாவது மந்தஸ்மித சதகம் வந்து தேவப்பெருமானுடைய சிரிப்புக்கு மட்டுமே ஒரு 100 ஸ்லோகம் அந்த மூக்க பஞ்சசதி என்ற கவியானவர் பாடினார் அப்படின்னு அதே கருணாவச்சாரம் சொன்னீங்க நூற்கோட்டு தான் சரியா போடுது கொஞ்சம் நூற்கோட்டு அந்த மாதிரி இருந்தது அப்படின்னு அதனுடைய விசேஷத்தை அங்க சாதிக்கிறேன். ஆனா இப்ப தேவரீர் வந்து சதனா பெருமாளுக்கு ஒரு அங்கயாத்திரம் பண்ணக்கூடியதான் ஒரு பக்தர் அப்படின்றதான் ஒரு பார்வை வரைச்சு தேவரை ரொம்ப ரசிச்சு அனுபவிக்கக்கூடிய தேவப்பெருமாள் இந்த உற்சவங்கள்ல எந்த உற்சவம் ரொம்ப உனக்கு ஒரு அனுபவமா இருக்கு? அது என்ன கேட்டா ரொம்ப பிடிச்ச உற்சவம்ன்றது 9 நாள் ராத்திரி பொன்னிகோடி விமானம் அதுல பெருமாள் எழுந்துள்ளார். ஒரு டிராபிக் இருக்காது, பிரதானமானது அதான், இப்படி போ அப்படி போன்னு சொல்லவே கிடையாது. நிறைய கும்பலம் இருக்காது, வைதிக கும்பல் மாத்திரம்தான் இருக்கும். வைதிக கோஷ்டி கும்பல்னா கோஷ்டின்றது தமிழ்ல தானே, அதனால நான் அது பரியாசமா சொல்றேன். அடியேன் அந்த புண்ணியகோடி விமானத்துல பெருமாள் எழுந்துள்ளதற்கே அது அற்புதமான உற்சவம். ஏன்னா ராத்திரி 9 மணிக்கு மேலதான் பெருமாள் வந்து கோயில் இருந்து கிளம்புறாரு. இத ஒரு சுவாரதி ஏன் 9 மணிக்கு கிளம்பணும் அப்படின்னா சிரவண புறப்பாடு சுவாமி தேசிகன் புறப்பாடு இருக்கு, அது முடிஞ்சு தேசியம் அங்கே எழுந்துடணும். அதன் பிறகு இங்கே 9 மணிக்கு கண்டரொழி ஆகும் புறப்பாடு. 9 மணிக்கு கண்டரொழி நாக்கா நிதானமாக அற்புதமான பிரபந்த கோஷ்டி, அத்தியாபக கோஷ்டி, இந்த பக்கம் அத்யதாக்கருடைய கோஷ்டி, இப்படி வேத கோஷ்டியும் பிரபந்த கோஷ்டியும் நிதானமாக எழுந்துருவான், சிராவியமாக கேட்டுன்னு போகிறான். அதே கருட சேவன்னிக்கோ யான வாகனத்தனிக்கோ அது மாதிரி சூரிய பிரபன்னிக்கோ நிறைய ஜனங்கள் அதில் வேத கோஷியில் பக்கத்தில் போனாதான் காதலியே அடையன் மாதிரி இருக்கும் நல்லா விடும். யாருக்குமே அப்படி தான், ஏன்னா பின்னாடி நாங்கள்லாம் போகிறோமே கருட சேவை இன்னைக்கு தூப்பூரில் போயிட்டு அங்கே மரியாதை நானும் ஒன்று எங்கள் மரியாதையை பார்த்து வந்துடுவோம் அப்படி இருக்கும். ஆனால் இங்கே வந்து பொதுவாக அந்த
நிறைய கோஷ்டி போறதுனால நிறைய பேர் வர்றதுனால வேதத்தை சிராவியமா கேட்க முடியாது. ஆனால் அன்னைக்கு இந்த புண்ணியகோடி விமானம் நடக்கிறதுலயோ அன்னைக்கு மாத்திரம் அத்தியுதமா இருக்கும் அந்த கோஷ்டி. வேதத்துல போய் கேட்டு இருந்தாலும் ரொம்ப அழகா இருக்கும். மின்னாட்டு கோஷ்டியில பிரபந்த கோஷ்டியில போனாலும் சரி அற்புதமா இருக்கும் அந்த கோஷ்டி. அவா சொல்றதும் சரி இவா சொல்றதும் சரி. அது மட்டும் இல்ல, ஏகாந்தமா தேசிகர் சன்னதி கண்டரளி போய் அங்க தேசியின் எதிர்கொண்டு எழுந்தருள்வர், அழைப்பர். எதிர்கொண்டு அழைத்து அங்க ஒரு வாட்டி மரியாதை எழுது உள்ள போய் எழுந்தவனும் ஆராதனானவனும் மரியாதை ஆகும் தேசிகனுக்கு. அதன் பிறகு அங்க விநியோகம் எல்லாம் ஆகும். அதன் பிறகு வெளியில எழுந்துருளியாரு பெருமாள். அப்ப தேசிகன் பின்னாடியே வந்து அங்க மரியாதை ஒரு வாட்டி ஆகிறது. அதெல்லாம் முடிச்சுன்னு திருப்பி பொறுப்பாடாயிடும். அதன் பிறகுதான் ரொம்ப அற்புதமா இருக்கும் கோஷ்டி. கிட்டத்தட்ட ஏன்னா ஊரே அடங்கிடும், ஊரே அடங்கிடும், யாரும் எதிர வரமாட்டார். வேதம் பிரபந்தம் அந்த சப்தம் தான், அதை காட்டிலும் மங்களகரமான துவனி எங்கேயுமே கிடையாது. ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன இன்டரப்ஷன், சாரி ஸ்ரீனிவாசாச்சார் சுவாமி, இப்ப அந்த சவணத்தன்னைக்கு புண்ணியகோடி விமானத்துல பெருமாள் தேசிகன் சந்தி கேட்டார் அப்படின்றத சொல்லி சொல்றாரு இல்லையா. அன்னைக்கு திவ்ய பிரபந்தம் முழுக்க கூட சேவிச்சுட்டே வருவாள் இல்லையோ. அப்ப அந்த தூப்புள் பக்கம் சுவாமி தேசிகன் எதிர்கொண்டு அழைக்கிறது, தேவபெருமாள் உள்ளே ஏழுறது அப்படின்னாச்சு, அது பர்டிகுலரா அதாவது தேசிகானே அனுபவிக்கிறதாகவும் அதே மாதிரி தேவபெருமாளுக்கும் ஒரு பெருமையை கொடுக்கக்கூடியதாகவும் ஒரு அந்த அந்த பெரும்பாலும் பெரிய திருமொழி தான் இருக்கும் இல்லையா. அது ஒரு அனுபவம்னு பெரியவர்கள் அடைய இடத்துல சொல்லியிருக்கா. அது என்ன, அது தேவன் திருவாக்கனால சொல்லணும். அது என்ன திவ்ய தேசம் பார்த்தோம்னா இல்ல எப்படி அது உள்ள நிறைய என்ன செய்விப்போம் அந்த சமயத்துல கிட்டத்தட்ட என்ன சந்தர்ப்பம் அது. தேசிகள் மரியாதாயி தேவபெருமாள் உள்ள ஏழின உடனேவே அங்க திருமொழியில மூணாம் பத்து இருந்தன் மாநிலமே நமதாய் வளமரப்பு நிலகத்தொடைக்கே கருந்தன் மாகடல் கண்துயில் நவனிடம் கமலனன் மலர்த்தேரலருந்தே இன்னிசை முரண் நெடு வழிகுளம் புதொளே அம்புழிலோட செறிந்தினான் மலர் சென்னனைந்துழிதரே திருவயந்திரபுரமே. அந்த ரெண்டாவது பாசுரம் சொல்லும்போது மூணாவது பாசுரத்துல வையமேழும் உண்டு ஆளிலை வைகிய மாயவன்று இவ கொண்டு போலாம். ஆனா அதுலயே ஒரு மாடலா அவ என்ன பொண்ணா செய்யும் போது அந்த நாள்ல இப்ப எப்படி செய்யறது இல்ல, வையமேழும் உண்டாலிலை வைகிய மாயவன் அடியவர்க்கு மெய்யனாகிய தெய்வநாயகனிடம் மெய்தகு வரச்சாரல் மொய்கொள் மாதவி சண்பகம் முயங்கியா முல்லையங்குடியாடா செய்யதாமரை செழும்பனை திகழ்தரே திருவயந்திரபுரமே. அந்த பத்து பாசுரமும் அந்த தேசியந்தான் ஆகும். நாராயணத்தார் சுவாமி, இப்ப இதுதான் அந்த அந்த அன்னைக்கு சிரவணம் தேவபெருமாள் எழுறார், தூப்புலுக்கு எழுறார், தேசியம் எதிர்கொண்டு அழைக்கிறார். ஆனா கரெக்டா சேவாகாலத்துல வரைச்சு அந்த திருவயந்திரபுர பதிகமா அன்னைக்கு வந்து அது ஆறுது. அது எப்படி தேவளுக்கு அது எப்படி அது எப்படி அனுபவிக்கிறது? ஒரு விஷயம் விஞ்ஞாபிச்சிடுறேன், ஒரு விஷயம் கருணாகராச்சார சுவாமி ரொம்ப அழகா ஒரு விஷயம் சாச்சார். தான் வந்து காஞ்சிபுரத்துல இருக்கச்ச காஞ்சிபுரத்துக்காரன்றா, ரங்கநாதர் சன்னதியில போனா ரங்கநாதர் தான் இவருக்கு பிடிக்கணும்ன்றா அப்படின்லாம் சொன்னார். ஒண்ணும் இல்லை, இது கொஞ்சம் விவேகிகளா இருக்கிறவர்களுக்கு எப்படி இருக்கும்னாக்கா எல்லா இடத்துலையும் திவ்யாத்ம ஸ்வரூபம் ஒண்ணுதான், திவ்யமங்கிற விக்கிரகம் ஒண்டிதான் வேறுபட்டு இருக்கும். ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு, ஒருத்தர் சயனிச்சுட்டு இருக்காரு, ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படி. அதனால நமக்கு திரவேந்திரமர் பெருமாளும் தேவநாதன் தான், தேவநாதன் தான் அவரும் தேவராஜன் அவருக்கு தேவநாதன். இன்னொன்னு தேசிகனுக்கு ரெண்டு பெருமாளும் ரொம்ப வசதியான பெருமாள். ரெண்டு பெருமாளும் எல்லா பெருமாளும் வசதிதான். தேசிகன் யாரையுமே எந்த பெருமாளையும் குறைவா சொல்லவே இல்லை, எந்த பெருமாளையும் குறைவா சொல்லல. எல்லா பெருமாள் கிட்டையும் சரணாகதி பண்ணிட்டார் சுவாமி. அதாவது சரணாகதியே இது பண்றார், அனுசந்தானம் பண்றதுன்றது அது மாதிரி இருக்கிறதுனால இந்த இடத்துல திரவேந்திரம் பாசுரங்கள் இங்க வந்ததுன்னாக்கா தேசிகனுக்கு என்ன குறைவு, எங்க தேவப்பெருமாளுக்கு என்ன குறைவு? தேவப்பெருமாள் தான் அது எத்தனையும் ஒரே ஒரு உதாரணம், ஒரே ஒரு உதாரணம். குறைவு இல்ல, என்ன மாதிரி ஒரு அனுபவம் தானா ஒரு திருவிழா? ஒரு விஷயம் இல்ல, இது ஒரு ஐதிஹ்யம் தான். இது ஒரு முறை முக்கூர் ரவிசங்கர் காஞ்சிபுரத்துல எழுந்துள்ள இருந்தார். அந்த சமயத்துல
பிரதிவாத வேங்கர் அண்ணங்கராச்சார் சுவாமிய உபன்யாசம் பண்ண சொன்னாலும் அவர் என்ன பண்ணார், முதல்ல பல்லாண்டு பண்ணார், பல்லாண்டு சொல்லிட்டு இது எங்க தேவப்பெருமாள் விஷயம்னார். இப்படி ஒவ்வொரு இதனையும் ஒவ்வொரு பாசுரத்தையும் சொல்லி எங்க தேவப்பெருமாள் எங்க தேவப்பெருமாள்னார். முக்கூர் ரிஷிங்கர் கேட்டார், மற்றவர்கள் என்ன இப்போ 4000 தேவப்பெருமாள் தானே அப்படின்னார். அதுல என்ன சந்தேகம் அப்படின்னாரோ அனுங்கராச்சார் சுவாமி. அதாவது எல்லாமே எங்க தேவப்பெருமாள் பத்தி தான். தேவர் ஒரு கேள்வி கேட்டார் ஸ்ரீனிவாசாச்சார் சுவாமியை பார்த்து, இத மாதிரி வந்து பிரதம சதகே வீக்ஷ்ய வரதம் அப்படின்னு இருக்கு, ஆனால் இங்க எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது தேவப்பெருமானை பத்தி எங்கேயாவது பாடிருக்காளா அப்படின்னு தேவர் கேட்டார். அவர் அத்தியூரான் பிள்ளையூர்வான் அப்படின்னு அவர் பாசுரத்தை சொல்லிட்டே வருது. ஆனால் இங்க பிரதம சதகே அவர் கோடும் பிள்ளைன்னு நம்ம சொன்னோம், அவர் வீதி ஒரு நாள் வருவார் என்று அப்படின்னு அருளாழி அம்மானை கண்டக்காடு சொல்லி அப்படின்னு கருணாகராச்சார் சுவாமி சாச்சார். இந்த மாதிரி எங்க பார்த்தாலும் பேரருளாளன், அந்த பேர் அருள் ஆளன் இருக்கானோ, அது இன்னொரு ஒரு சின்ன விஷயம், இந்த இது கொஞ்சம் அங்கங்க வரைச்ச அது என்னப்பா சொல்ல சொல்றோம், திருவானை நின்னானை கண்டாய், திருவானை நின்னானை கண்டாய், அது மாதிரி என்ன இதுல வர்றது, எது செய்யல திருவானை திருவானை நின்னானை கண்டாய் ஒண்ணு இருக்கு. அதே மாதிரியாக திருமகளார் தனிக்கேழ்வன், பிரதம சதகே திருமகளார் தனிக்கேழ்வன், இந்த பெருமாள் எப்பொழுதும் அடையின் ஆரம்பத்திலே ஒரு நிஜம் வச்சேன், தாயாரோட தான் முக்காவது புறப்பாடு இருக்கும், குறைஞ்ச பட்சம் குயநாச்சிமாரோட இருந்துருவார். அதனால அவ சொல்றது தான் பெருமாள் கேட்பார். ஐசங்கர் எழுதினார், பிராட்டிக்கு பார்த்தா பல்ல இழிப்பான் தேவ பெருமாள் அப்படின்னு ஐசங்கர் எழுதினார். அடையன் சொல்லல, பல்ல இழிப்பான் பைத்தியம் அவனுக்கு பிராட்டி கிட்டேன்னு பெருந்தேவி தாயார்கிட்ட. அதனால திருமகளார் தனிக்கேழ்வன், அதனால எல்லா பாசுரத்தையும் எடுத்துட்டாக்கா எங்க தேவப்பெருமாள்கிட்டே எல்லாம் அன்வைச்சிடும். அதனால திருவேந்தபுர பெருமாளும் கூட சரி எங்க தேவநாதன் தான், அவரும் தேவராஜன் தான், அடியன் அடியன் அடியவருக்கு மையனாவே இவரும் எழுந்திருக்கார். சத்யவிரதம் தாச சத்தியம் அவ்வளவுதான், மாத்தி போட்டுக்க வேண்டியதுதான். ராமாச்சார சுவாமி ஏற்கனவே அடியன் ஒன்று சொன்னேன், அதாவது வந்து இப்ப கருட சேவை அன்னைக்கு அங்க ஒரு விசேஷமான ஒரு சாத்தமரை பெருமாள் திரும்பு காலாய் இறங்கிற உடனே ஒரு பிரம்மாண்டமான ஒரு சாத்தமரை, அது கருணாகராச்சார சுவாமி கூட சொன்னார். அது 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 வந்து ஒரு பெரிய அனுபவம், அது வந்து எப்படிதான் இருக்கும். அதே மாதிரி தேவ பெருமாளுக்கு எந்த ஆழ்வாராச்சார சாத்தமரை அங்க இறங்கணும்னாலும் உடனே ராஜாதி ராஜாய பஞ்சாதி சொல்லிதான் பெருமாளுக்கு வந்து தரிசன தாம்பூலம் அப்படின்றதாக சொல்லி நாம சொல்றோம். இதோ இப்ப வந்து இந்த 10 நாள் உற்சவத்துல தூப்புல் தேசிகன் சன்னதிக்கு பெருமாள் எத்தனை தடவை ஏழுற, அங்க எத்தனை தடவை அந்த மரியாதை நடக்கிறது, அப்புறம் இந்த கருட சேவை வந்து நீங்க சாத்தமரம் பண்ணும் பொழுது அதை நீங்க எப்படி அதை அனுபவிக்கிறீங்க, அது அதுவும் அவ்வளவு நேரம் டயர்டா வெயில போயிட்டு வந்துட்டு பெருமாளும் டயர்டா இருக்காரு, நீங்களும் ரொம்ப சோகமா இருக்க, ஆனா அந்த குரல் அப்படி வந்ததுன்னா அப்படியே அதை விட மேதினியும் கம்பையன் இவ அப்படின்னு ராமனுடையதான பட்டாபிஷேகத்துக்கு அயோத்தி நகரத்து ஜனங்கள் எப்படி ஒரு உற்சாகத்தை வெளிப்படுத்தினாலோ அந்த மாதிரி வெளிப்படுத்துறாளே, அது என்ன மாதிரி அது, அது என்ன அனுபவம் அது? ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கேள்வி, அது நிஜமாவே அனுபவத்தை தான் பிரத்யட்சமா யார் அனுபவிக்கிறாளோ அவளால தான் சொல்ல முடியும், அதை அனுபவிச்சு தான் சொல்ல முடியும், இதுக்கு வார்த்தையை நல்லா சொல்ல முடியாது. இது எப்படி இருக்கும்னு கேட்டாக்க ராமராவணியோர் யுத்தம் ராமராவணியோர் தான் சொல்லணும், தேவப்பெருமாள் அனுபவம் தேவப்பெருமாள் சுவாமி தேசிகிட்டு மங்களாதாசனம் அது எப்படி இருக்கும்னு கேட்டாக்க அது நேரம் போய் சேவிச்சுட்டு பாருங்க அது எப்படி இருக்கும் அப்படிதான் இருக்குமே தவிர நம்மளாம் சொல்லிலாம் ஒன்றும் ஆகாது. அதெல்லாம் ஒரு சுவாரஸ்யம் பார்க்கணும். தேவப்பெருமாள் 3ஆம் திருநாள் அன்னைய தினத்துல முதன் முதல்ல ஆழ்வாருக்கு சேவை சாச்சிட்டு ஆழ்வாருக்கு அனுகிரகம் பண்ணிட்டு எம்பெருமானாருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு அடுத்ததான் சுவாமி தேசிகனுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக தூப்புல எழுந்திருக்கு. அந்த இடத்துல திரும்பி நின்று ஒரு சம்மர்த்தம், இந்த ஜனங்களுடைய ஒரு கூட்டம், பெரும் கூட்டம், அதன் பின்னாடி ஏதோ பின்னாடி வந்துட்டே இருப்போம், வேதபாராயணக்காரா வந்துட்டு இருப்பா, இவளுக்குள்ள நிறைய அதாவது முன்னு பின்னுக்கு கூட ஒரு தொடர்ச்சி கூட இல்லாத கூட இருக்கும், அவாவா அவாவாட்டு என்ன பாகமோ அந்த பாகத்தை அவாவா சொல்லிட்டு இருப்பா, பூந்துருவா இது பண்ணிடுவா, அது ஒண்ணுமே சொல்ல முடியாது, அது எதுவுமே சொல்ல முடியாதுவா, வெறுமை இந்த கும்பலையும் பெருமாள் ஏழுறத்தையும் அனுபவிச்சுட்டே போயிட்டு இருப்பான். அங்க ஒரு சுவாரஸ்யம் இருக்கும், அந்த 5 மணிக்கு எழுந்துரு வச்சே பார்த்தோம்னா எல்லாரும் ஒரு தேங்காய் உடிச்சு வச்சுட்டு அந்த கரண்ட் லைட்டு கூட இருக்காது, அதுல வரைச்சு ஒரு அவ ஒரு நாட்டு சக்கரையும் தேங்காய் வச்சு வச்சுட்டு அதுல ஒரு கல்புராட்சி பண்ணிட்டு அவெல்லாம் செய்ப்பா, அது அப்படியே பெருமாளுக்கு மதிமுகம் படந்த ஏற்கனவே சொல்ற மாதிரி அந்த சீவைக்குண்டத்துக்கு போகச்சே
எப்படி இவாள்லாம் கையில வழக்கை ஏந்தி நம்மள வந்து அழைச்சின்னு போறாளோ அந்த மாதிரி ஒரு அனுபவம் நமக்கு ஏற்படும். இந்த தேவப்பெருமாள் இப்படி அழைச்சின்னு போற போறேன், அவர் நம்மள அழைச்சின்னு போறது மாதிரி இவர் தேவப்பெருமாள் சுவாமி தேசிகனுக்கு சேவை சாய்க்கிறதுக்கோசரம் போறேன், அவரை இப்படி அழைச்சிட்டு போறா போல் இருக்கு, எல்லாரும் அந்த இடத்துக்கு வரணும்ன்ற மாதிரி நமக்கு தோணும். அங்கு தேசிகன் சொன்னதுல திரும்பி எழுந்திருந்தோடனே பாராயணத்தை விடாததான் சொல்லிட்டு இருப்பான். அப்போ அந்த மரியாதை ஆற சமயத்துலதான் பாராயணத்தை நிறுத்துவோம். அப்போ அது வரைக்கும் அந்த சாதாரண சில சமயங்கள்ல முதல் காண்டம் முடிகிற இடம் வரும், எட்டாம் பட்டமும் வரும் சில சமயங்கள்ல, இல்ல ரெண்டாம் காண்டமும் வரும். அந்த சுஷ்லோகம் சுமங்கலான்னு சொல்லிட்டு அந்த புளுத்தமாக இருக்கக்கூடிய ஒரு இதோட கூட வரைக்கிற அந்த பதங்களோட அந்த அனுபவம் இருக்க இங்க தேசிகனையும் சேவிச்சு அந்த தேவப்பெருமாளையும் சேவிச்சுமானாக்கா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதுலயும் என்ன ஒரு விஷயம்னா, இந்த உற்சவமே தேசிகன் தான் நடத்தி வைக்கிறாரு தோணும். ஏன்னா முதல் உற்சவத்தை இன்னைக்கு மீதி நாள்லாம் அவசர அவசரமா வந்து ஹரிவோம் சொல்லி ஆரம்பிப்பா. என்னைக்கு வந்து வேத பாராயணம் ஆரம்பிச்சாலும் தாத்தாச்சார சுவாமி ஆரம்பிச்சா கூட தேசிகனை சேவிச்சு தேசிகன்கிட்ட கை கூப்பிட்டு தேசிகனே ஆரம்பிச்சு வைக்கிற மாதிரி தான் அர்த்தமே தவிர நாம ஆரம்பிக்கிறது அர்த்தம் இல்லை. அவர் ஆரம்பிச்சு வச்ச பாராயணத்தை அவர் எதிரியே நாம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையோ, அப்போ இன்னும் பெரிய உற்சாகம் நமக்கு வந்துடும். நமக்கு அது ஒரு ரொம்ப கம்பீர். ஏன்னா இவ்வளவு நாள் வந்து தனியா சொல்லிட்டு சரியா போகாத போனது, அங்க உள்ள போன உடனே அந்த வேத பாராயண கோஷமே அத்தியுதமா இருந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறமா அங்க சுவாமியினுடைய சீசக்தியை சொல்லி வரதோ விலோகயந்தி தன்யாகன்னு சொல்லி இது நிரந்தரம் நிர்விசதஸ்துதின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு சுவாமியினுடைய சீசூக்திகளை சொல்லி மங்களாசாசனம் பண்ணுவார். அதெல்லாம் சேமிக்கிட்டு அப்படியே நமக்கு கண்ணில் ஜலம் வந்துடும். இப்படிப்பட்ட ஒரு சன்னிவேசம் நமக்கு இப்படி ஒரு பாக்கியம் நமக்கு கொடுத்துருக்காரு. தன்யாபந்தி மேனாசன்னு சீதா பிராட்டிக்கு கிடைக்காதது கூட நமக்கு கிடைச்சிருக்கு பத்தியான்னு நாமளை நமக்கு ஒரு விசேஷமா நினைச்சிக்க கூடியதான ஒரு நிலை ஏற்படும். யாரியார், இந்த இந்த பிரம்மோத்சவங்கள்ல எத்தனை தடவை தூக்கும் தேசிய மரியாதை நடக்கிறது? மூணு நாள் நடக்கிறது. இதுல முதல் நாள் கருடோத்சவம், ரெண்டாவது நாள் நாச்சியார் திருக்கோலத்தோட எழுந்திருந்துச்சு, அஞ்சாவது உற்சவத்துக்கு அஞ்சாம் திருநாள் இன்னைக்கு அந்த நடக்கிறது. அதுலயும் அங்கேயும் சாஸ்திரம் பார்க்கணும். அந்த மேல இருக்கிற பன்னாகத்தை கழட்டிட்டு உள்ள எழுதுறது கழட்டிட்டு எழுது. அது வந்து என்னன்னாக்கா மேல போட்டிருக்கிற அந்த பூண்டு மாதிரி போட்டிருக்காது, அதாவது தேசிகன் தேவரால் நல்லா சேவிக்கிறதுக்கோசம் திறக்கிறா போல சேவையாகணும் அப்படின்றதுக்காக, அதுல ஒரு துளி கூட விடாத சேவையாகணும்ன்றதுக்காக அந்த நாச்சியார் கோலத்திலையும் அந்த மங்களாசாசனம் வந்து அடையணும். அடுத்தது ஒன்பதாம் திருநாள் ராத்திரி புண்ணிக்கோட்டை விமானத்துல, அது பகலோன் பகல் விளக்காகன்னு புண்ணிக்கோட்டை விமானத்தையே சுவாமி மங்களாசாசனம் பண்ணிருக்கேன், அவருடைய அவதாரத்தையே மங்களாசாசனம் பண்ணிருக்கேன். நீர் சொன்ன மாதிரி நான் வந்திருக்கேன் பாரு, உன் எதிரா நீர் எப்படி பிரார்த்திச்சாரோ அப்படியே வந்திருக்கேன் பாருன்னு சொல்ற மாதிரி அந்த இடத்துல அப்படியே நேரம் புண்ணிக்கோட்டை விமானத்தோட பெருமாள் சேவை சாட்சித்து அதுல இருந்து கேடயத்துல உள்ள வந்து ஏழுறதும் அந்த தரிசன தாம்பூலம் கொடுத்து உள்ள மரியாதை ஆறுதம் இருக்க, அது சுவாமி அந்த காலத்துல எப்படி இப்படி எல்லாம் தேவப்பெருமாளை அனுபவிச்சாரோ அந்த அனுபவம். அதே மாதிரி எட்டாம் திருநாளும் துரக வெகுகராஜ சிந்தனான் தோழிகாதிஷுன்னு சொல்லச்சே துரகத்து முதல்ல சொல்றோம் இல்லையோ, அன்னைக்கும் திரும்பி சேவை சாய்க்க இந்த எட்டாம் திருநாள் இன்னைக்கும் நேர போறது இல்லாத தேசியம் சன்னதிக்கா திரும்பி அங்க ஒரு ஆரத்தி ஆகி அதுக்கப்புறமா அறுதுன்றதுக்கு இது இந்த வைசாக் உற்சவத்துல தேவப்பெருமாள் சேவை சாதிக்க ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். ஆனா தேவப்பெருமாளை பத்தி நாம சொல்லிட்டே இருக்கிறது ரொம்ப அனுபவமா இருக்கு. அடியன், இப்ப ஆல்மோஸ்ட் நம்ம வந்து இந்த நிகழ்ச்சியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்துல இருக்கும், ஒவ்வொரு விதமான அனுபவம் ஏற்பட்டது. ஆனா கடைசியில தேசிய என்ன பண்றாரு, தேவப்பெருமாள் சேவிக்கிறது வைகுண்டவா சேவி நமேபிலாஷா அப்படின்னு சொல்றாரு. வரதா உன்னை சேவிக்கும் போது எனக்கு வைகுண்ட வாசத்துல கூட எனக்கு ஒரு ஆஸ்தை இல்லை அப்படின்ற மாதிரி தேசிகன் வந்து அங்க சொல்றாரு இல்லையா. இப்ப அந்த வார்த்தைய நீ இங்க சுவாமிகள் ஒவ்வொருத்தரும் தேவப்பெருமாள் விஷயமா அனுபவிக்கச்சே எப்படி இருக்கும் அப்படின்றதோட இதை கண்ட்ரோல் பண்ணா நல்லா இருக்குன்னு தோன்றது. ஏன்னா இப்ப வரதுடைய இந்த பத்து நாள் உற்சவம் நாம எடுத்துட்டோம்னு சொன்னா அது ஒரு நாள் சாற்றின திருவாகனம், ஒரு நாள் சாற்றாமலும், ஒரு நாள் ஏறி எழுந்திருந்த வாகனத்தில் ஒரு நாள் ஏறி எழுந்திருடாமலும் அந்த விடையில சாதிக்கச்சே சொல்ற மாதிரி பல பலவே ஆபரணம் பேரும் பல பலவே பெருமாள் எழுந்திருந்தார். இப்போ வந்து சிம்ம வாகனத்தோட வைபவத்தை தேவரையர் சாதிச்சது, அன்னைக்கு ராத்திரி ரெண்டாம் காப்புக்கு தேவப்பெருமாள் சம்பிரமமா எழுந்தழுகிறாங்கன்னா அது இதுவரை எந்த கோவிலையும் இந்த மாதிரி சிம்மம் இந்த இந்த ரெண்டாம் காப்பு சம்பிரமம் அந்த ஒரு பரபரப்பு அந்த சிம்மமானும் அதுவும் குறிப்பா எல்லா நாச்சியார்கள் சன்னதிலையும், அதுவும் வரதன் வந்து நாச்சியார் பிச்சன்னு ஐஹிங்கர் சாதிப்பாருன்னு நாராயணாச்சார் சொன்ன மாதிரி
அதுமோ அந்த ரெண்டாம் கா பண்ணிக்கு பார்த்தோம்னு சொன்னா எல்லா நாச்சியார் சன்னதிக்கும் வரதுல இருந்தது. ஏன் மடப்பள்ளி நாச்சியார் உக்ரான நாச்சியாருக்கு கூட அந்த சன்னதிக்கு கூட இரண்டு வழி ஏதாவது ஒரு ஒரு உபகாரம் பெருமாள் கண்ட்ரோல் பண்றது அப்படின்ற மாதிரி வச்சுட்டு இருக்கோம். தயார் சந்தை அவன் ஒரு பிரதட்சிணம் பண்ணின்னு. ஸோ அது ரெண்டாம் காப்பா ஒரு பெரிய உற்சவம். அதே மாதிரி வரதன் வந்து வேணுகோபாலன் சாத்துப்படி அப்படின்னு வந்ததுன்னா அது மகான்கள்லாம் அந்த வேணுகோபாலன் சாத்துப்படி அப்படி ரசிக்கிறா. இப்ப சமீபத்துல சில வருஷங்களா நாம அந்த வேணுகோபாலன் சாத்துப்படியில ஊஞ்சல் உற்சவத்தோடு சேர்த்து தேவப்பெருமான அனுபவிச்சுட்டு இருக்கோம். கருணாச்சார சுவாமி சாச்சாரம் டிஆர் சுவாமி முதலானவர்கள்லாம் அதோடய முக்கியன் தபங்குருதியான அதோடய மயக்கம் போட்டு ஒரு அளவுக்கு அதை ரசிச்சிருக்கா. மேல அதுக்கப்புறம் வரதன் தேருக்கு எழுந்துடுறது அப்படின்னு வரைச்சு அது சம்திங். அது என்ன சொல்றது, எந்த முகூர்த்தத்துல துஜாரோகணமோ அந்த முகூர்த்தத்திலே பெருமாள் ரசாரோகணம்ன்றதுக்கோசரம் பெருமாள் கடன் அந்த தேருக்கு அவ்வளவு தூரத்துல வேற எந்த ஒரு சன்னிவேசத்திலையும் அந்த மாதிரி பெருமாள் எழுதுல. சாமான்யமா பெருமாள் வந்து எப்ப கீழே வந்துட்டு மலைக்கு எழுந்து வழிவனும் ஆண்டாள் சன்னதியில மாலை மாத்தாமல் தேவப்பெருமாள் எழுறதே கிடையாதுன்றது அந்த தேவப்பெருமாளுக்கு இன்னும் ஒரு பெரிய ஒரு ஸ்பெஷல் ஃபியூச்சர் அப்படின்றதாக சொல்லி அதை ரசிக்கிறோம் நம்ம இல்லையா. இப்படிலாம் இருக்கு. கடைசியில சத்தாவரணம் அதாவது புண்ணிக்கோடி மாதத்தன்னைக்கு பூக்குள் எழுந்தபடி அதுக்கப்புறம் சத்தாவரணம் வெட்டி வேறு சப்பரம்ன்ற மாதிரி இது இன்னும் அது என்ன அந்த வைபவம் அன்னைக்கு வந்து பிரணதார்த்திய விரதன் வந்து எழுந்தளி அதுக்கப்புறம் வந்து ஆனந்த சரஸ் புஷ்கரில் நடக்கக்கூடிய தீர்த்தவாரின்றதாக சொல்லி ஒவ்வொரு நாளுக்கும் எழுறது. அப்புறம் அந்த கச்சித்தருளை நடக்கக்கூடியதான ஈவன் நாங்கள்லாம் பால்யத்துலேருந்து அந்த கச்சித்தருளை இருக்கு ரொம்ப முக்கியம்னா கச்சித்துள்ள பான வேடிக்கை பார்க்கறதுக்கே ஒரு அழகு. அந்த பான வேடிக்கை ஆகி பெருமாள் அந்த கச்சித்தரு பந்தல்ல வரதன் மட்டுமே எழுந்துடுறது அப்படின்றது ஒரு அழகு இல்லையா. இவ்வளவு தூரம் வரதனுடைய வைசாக உற்சவம் இந்த வருஷம் தட் இஸ் இப்ப நம்ம என்ன சொல்ல எல்லாருக்கும் புரியாத மாதிரி சொன்னோம் 2020 சார்வரின்னு சொன்னா எத்தனை பேருக்கு அதை புரிஞ்சுப்பான்னு தெரியல. இந்த வருஷம் நம்ம எல்லாரும் சேவிக்க முடியாமல் எடுத்து அந்த ஒரு தாபம் எல்லாருக்கும் நீங்கணும் அப்படின்றதுக்காகத்தான் அதுவும் பேசும் தெய்வம் காஞ்சி பூர்ணமிஸ்ரேன பிரீத்தியா சர்வாபிபாஷனேன்னு மனவாளவாமணிகள் வந்து அதை சொல்லச்சு. எப்படி காஞ்சி பூர்ணரான அந்த திருக்கச்சன்ற இடத்துல வரதன் வந்து பேசும் பெருமாள் அப்படின்னு சொல்றாரு. அம்மாவை வந்து அம்மானு கூப்பிட்ட பெருமாள் அப்படின்றதாக சொல்லி சொல்றோமே அப்படி வரதன் பேசும் தெய்வமான வரதனை இந்த தடவை சேவிக்க முடியலன்னு மக்களுக்கு ஒரு பெரிய தாபம். அந்த தாபத்தை நாம போக்கடிப்பதற்காகத்தான் இது போல ஒரு நிகழ்ச்சியா ஒரு கலந்துரையாடலாம் நம்ம ஏற்படுத்தினோம். அப்ப தேசிகன் அனுபவிச்ச மாதிரி இதெல்லாம் நாம ரசிக்கும்போது நமக்கு வைகுண்ட வாசத்துல கூட ஒரு ஆசை இல்லைன்னா அந்த ஒவ்வொருத்தருடைய அனுபவமும் இதை கண்ட்ரோல் பண்ணணும்னு அப்படி பிரார்த்திக்கிறேன். இந்த வைகுண்ட வாசே போய் நமேபிலாஷாகனா தேவப்பெருமாள் விஷயமா அது எந்த சேவையை நீங்க ரொம்ப எம்பசைஸ் பண்றேன். இப்ப நாராயணாச்சார் வந்து புண்ணியகோடி விமானத்தை சொன்னார் இருந்தாலும் இன்னும் அதோ இன்னும் இதை வந்து சேவிக்கச்சே நான் வந்து இந்த ஸ்லோகத்தை அனுசந்தானம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நீங்க மகன்கள் எல்லாரும் ஒரு விஷயத்த சொல்லி இதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்திச்சாரு. நாராயணாச்சார் சுவாமி ஆரம்பிக்கணும் தேப்பெருமாளி உற்சவத்தை வர்ணிச்சு அடிய திருத்த அப்புறம் ஸ்தோத்திரம் சாய்ச்சது. முதல்ல அந்த ஸ்தோத்திரம் சாய்ச்சதுல அவர் வேணுகோபாலன் சேவை வரைக்கும் தான் சாய்ச்சார். காஞ்சிபுரம் ஏன் இந்த ஊருக்கு பேருன்னா ஏப்பெருமாள் வேணுகோபாலன் சேவை திரும்புகாலை சேவிப்பதற்கு அறக்க பறக்க வரக்கூடிய பக்த கோடிகள் ஸ்திரீகள் அவருடைய காஞ்சி ஒட்டியானம்லாம் கீழே நழுவி விழுந்து அந்த எல்லா இடமும் ஒட்டியானமாவே கடுதுனால காஞ்சிபுரம்னு உத்ரேட்சம் பண்ணி ரசித்தார். ஆனால் அந்த ஸ்தோத்திரத்தை சுவாமி பூர்த்தி பண்ணல. சுவாமி திருத்தப்பனாருடைய கிரந்தங்கள்லாம் சரி பண்ணிட்டு வச்சு இது பாதி இருக்கே இதை மேலே பூர்த்தி பண்ணணும்னு உடனே பூர்த்தி பண்ணி கொடுத்தேன். என்ன சாய்ச்சார் தெரியுமா, வேணுகோபாலன் சேவையை சாய்ச்ச பிற்பாடு எனக்கு பேச்சே வரல. ஆகையினால இதோடய இந்த ஸ்தோத்திரத்தை பூர்த்தி கொடுத்து அப்படி அந்த வேணுகோபாலன் சேவையை சேவிக்கும் பொழுது நிச்சயமா வைகுண்ட வாசேபி நமே பிலாஷா அப்படிங்கிற டிக்ளரேஷனுடைய அருமை நமக்கு தெரியும். ஒவ்வொரு புறப்பாடும் அப்படித்தான் இருக்கு. அப்பேற்பட்ட எம்பெருமான் அடியவர்களை மயக்கக்கூடிய புறப்பாடு காண்றான். ஆனால் நிச்சயமா அந்த பிரம்மோத்சவத்தில் அவனை சேவிக்கும் பொழுது இந்த வார்த்தையை நம்ம நெஞ்சில் வராமல் இருக்காது. அது இந்த வேணுகோபாலன் சாத்துப்படியில் வரவே வராமல் இருக்கு. அப்பேற்பட்ட வேணுகோபால் அதுதான் பிரதிபாசந்து மம் அந்திம பிரயாணே அப்படிதான் தேசிகனுக்கு பிரியாவிடை கொடுக்கும் பொழுதும் நம்ம மயிர்பீலியோடு தான் வரும். ஒரு பிரம்மோத்சவத்துக்கும் மயிர்பீலி இல்லாமல் பெருமாள் எழுத்தார் துடிச்சு போயிட்டார் டியா மயிர்பீலியோட வாழ்ந்துட சொல்லி பெருமாள் சாத்தி தான் மேலே போட்டோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த கண் வேணுகோபாலன் வரதன் தான் கண்ணன் கண்ணன் தான் வரதன். அதெல்லாம் அவனை சேவிச்சா நிச்சயமா வைகுண்ட வாசல ஆசை வராது. பட்டத சாய்ச்சாரம் என வைகுண்டம் போறேன்னா பெருமாள் ரங்கநாதன் சேவிச்சுட்டே இருக்கார். அவருக்கு ஈடுபாடு என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்டாரா ரங்கநாதன். வைகுண்டம் போயிடுவேன் ஒரு நாளைக்கு, ஆனா அங்க இந்த மாதிரி பெருமாள் தான் திரும்பி ஓடி கொடுக்கும். அதான் தேசிகன் இன்னும் ரிஸ்கே எடுக்கிறது அங்கே போகவே மாட்டேன் வைகுண்ட வாசி.
ஸ்ரீவாசாச்சார சுவாமி தேவல் எந்த பாசுரத்தை அனுசந்தானம் பண்ணி ரொம்ப உருகி இந்த மாதிரி ஒரு நினைப்பு தேவலுக்கு ஏற்படும்? எனக்கு வந்து எல்லா திவ்ய பிரபந்தங்களும் எல்லா பாசுரமே ரொம்ப அனுபவமாகவே நான் அனுபவிச்சு பழக்கம். எந்த ஒரு திவ்ய பிரபந்த பாசுரங்களை சொன்னாலும் ரொம்ப அனுபவமாகவே சொல்லுவேன். அதில் ஒவ்வொரு அந்த ஒரு துளி கூட அனடா என்னடா மேலே கீழே சுரம் போகக்கூடாது, அந்த லெவலில் தான் வந்து அப்படின்னு சொல்லுவேன். எல்லா பாசுரங்களும் எனக்கு ரொம்ப அனுபவம். இப்போ ஒரு நேயர் விருப்பம் மாதிரி இப்ப சுவாமி தேசிகன் வந்து ஒரே பாசுரத்துல ஸ்ரீபாஷ்யத்துடைய மொத்த அர்த்த விசேஷங்களையும் சாதிச்சிருக்காரு இல்லையோ தேவப்பெருமாள் விஷயமா, அந்த பாசுரத்தை ஒரு தடவை தேவரை அனுசந்தானம் பண்ணினா ரொம்ப ஆச்சரியமா இருக்குமே. ஒரு அனுசந்தானம் பாசுரத்தை அடிய சித்த சித்தன வெறித்துரை தன அனைத்து மைத்துறையும் இறைவனார் சிறிய பெரிய ஒரு அடைய உடலமன நடலம் இளதிலகு நிலையினார் சித்திர தொழிலை ஒத்த பக்தருடன் முத்த பேத்தியன் உணர்வினார் சிதவின் மரநெறியில் எரிய ஒரு முறைகள் முறிய சிறியறிய நிறவினார் கத்துவை கவல கத்துவித்த வழி கத்தவர்க்க சபை மாயனார் கபில கண சரண சுகதர சமணரர் வழிகள் அழியும் மருள் மொழியினார் கத்திலே கிளும் அரு குலத்திலும் அசைத்திலோக்கும் ஒரு முதல்வனார் கரணமிடுகடிய பதினோரிடிகமும் அடைய முடியும் அடியருடையார் ஒத்தலகம் ஒத்தி ஒத்தி வரும் இப்பவத்தி செய்யும் இசைவினார் உருவம் அருவம் எனும் உலகின் முடுகுலஜல் உபமை இலத்திலகு தலைவனார் புத்தம் அப்படி வகுத்த வித்தகளை உத்தரிக்க உட உணர்வனார் உரிய கிரிசைகள் அறியதொரு விறகு தெரியும் விரையும் அவர் பருவினார் சத்த சத்தரம் அனைத்தனைத்தவினை தொத்தருக்கவல துணிவினார் சரியும் அளவில் உரிய வரை அறிபரிய தமனின் நெறி சொருகு நிறவினார் உத்தமப்படி வகுத்த வித்தகளை உத்தரிக்க குண குணவனார் உரிய கிரிசைகள் அறியதொரு விறகு தெரியும் விரையும் அவர் பருவினார் சத்த சத்தனம் அனைத்தனைத்தமினை தொத்தருக்கவல துணிவினார் சரியும் அளவில் உரைய வரை அறிபரிய தமனின் நெறி சொருகு நிறவினார் தத்துவ திரள் உதை துதைத்தடவு தத்துவிக்கும் அவர் தலைவனார் தருக உணரும் அவர் சரணமணுக விட அரிய அருள் வரதர் அடியமே. ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப ஆச்சரியம். பாஷ்யத்துடைய சமஸ்த விதமான அர்த்தத்தையும் சுவாமி தேசிகன் வந்து தேவப்பெருமாள் விஷயமா சாதிச்சிருக்கார் அப்படின்னும் பொழுது அது தேசிகனுக்கு தேவப்பெருமாட்டத்துல இருக்கக்கூடியதான ஒரு அதிசயத்தமான ஒரு ஈடுபாட்டை வெளிப்படுத்துவது ரொம்ப கிருதஜ்ஞரோஸ்மி தன்யோஸ்மி. அடியேன் ராமாச்சார சுவாமி தேவலுக்கு வைகுண்ட வாசே பின்னமே பிலாஷான எந்த அனுபவம் அது ஒரு கன்க்ளூஷன் அதை சாதிக்கணும். அஸ்பிருஷ்ட சிந்தாபதம் ஆபிரூபியம்னு அதுக்கு முன்ன சொல்றார் அதே இதுல சுவாமி தேசிகன். இந்த எண்ணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு அழகோட தேவப்பெருமாள் எழுந்திருந்து இருக்கார் அப்படின்னுட்டு அந்த தேவப்பெருமாள் பார்க்கணும். தேவப்பெருமாளுக்கு அசாதாரணமாக அவருக்கு மாத்திரமே எல்லாரும் இருக்கக்கூடியது. இப்ப அமுதன்னு சொன்னோம்னா அமுதனுக்கு பச்சைகள் கிரீட்டம் சாத்தின்றாருனாக்கா அதனுடைய ஒரு அத்தியுதமான ஒரு சேவை. அதே மாதிரி தேவப்பெருமாளுக்கு வெங்கடாத்ரி கொண்ட அந்த வெங்கடாத்ரி கொண்டையோட சேவை சாய்க்கிற நாள் இருக்க மூணு உற்சவத்துல சேவை சாய்க்கிறது. அந்த மூணு உற்சவம் துவஜாரோகணத்துக்கு வெங்கடாத்ரி கொண்டையோட எழுந்துருன்ற அங்கேருந்து மலையிலேருந்து எழுந்துருளுச்சே மாலை புஷ்பம்லாம் இல்லாத வெறும் அத்தனை திருவாபரணத்தோட கூட அந்த வெங்கடாத்ரி கொண்டையை சாத்தின்றி நாச்சிமாரோட எழுந்துருன்றிருக்க அது அற்புதமானது. சுவாமிதான் தேவர சாட்சா எடுத்து ஏற்கனவே அந்த ரெண்டாம் காப்புக்கு ஒரு அசாதாரணமான ஒரு நிலை. அதுவும் அந்த ரெண்டாம் காப்புல சேவிக்கிறத பார்க்கணும். அதே வெங்கடாத்ரி கொண்டையை சாத்தின்ட்டு அந்த பெருமாள் எழுந்துள்ள இருக்கிற அந்த விஷக்சேன பிராகாரம் அந்த மேல இருக்க அந்த ஆண்டாள் சன்னதிக்கு மேல இருக்கிற பிராகாரத்துல எழுந்துருளுவே அந்த எழுந்துருளிச்ச மேல கிரீட்டம் இடிக்குமோ என்னமோன்னு பார்த்தோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி குள்ளமா இருக்கவா குள்ளமா திட்டமா இருக்கவா இருந்துட்டு அந்த ஒசரத்துக்கு அப்படியே பெருமாளை எழுந்துருள் சொல்லிட்டு போறதுக்க அதுலயும் ஒரு பிசர் இல்லாத ஒரு காம்பீரியம் பேண்டட் அந்த வாத்தியங்கள் எல்லாமும் சேரணும். அது வெறும் இது மாத்திரம் சேவிச்சா தேவையானது பாண்டு அந்த பேண்டு வாத்தியத்தோடையும் அந்த வேகமா அந்த பிராகாரத்துல எழுந்துருன்றிருக்க அது சேவிக்கிறதுக்கு தனியாகும். அதே ரெண்டாம் காப்போட கூட ஹம்சவானத்துல எழுந்துருள்வே ஆனா ஏகாந்த சேவை திரும்பி ஹம்சவானத்துல இறங்கி எழுற பாருங்கிறோம் அந்த திருவாழி திருச்செங்கல்லாம் அப்படியே ஆச்சரியமா சேவை சாத்தி கல்லழிச்ச திருவாழி திருச்செங்கல்லாம் சமர்ப்பிச்சுண்டு அந்த சேவையை சேவிக்கணும். இன்னொரு மூணாவது சேவை தீர்த்தவாரியம் ஆளுப்பள்ளத்துல எழுந்துருளுச்சு இதே வெங்கடாத்ரி கொண்டையோட எழுந்துருளுவே
அந்த தீர்த்தவாரி மண்டபத்துல நூற்றுக்கால் மண்டபத்துல அந்த அனந்த சரஸுக்கு அபிமுகமா எழுந்திரன் இருந்து அங்க திருவாராசனம் வர்றது இருக்க அதை சேவிக்கணும். அவங்க அது பெருமாளும் தாயாருமா அந்த வெங்கடாத்திரி கொண்டையில சேவிக்கணும். இப்படிப்பட்ட சேவையை நாம சேவிச்சோம்னாக்கா இது அஸ்பிருஷ்ட சிந்தாபசம் அபிருக்குன்றது இருக்கு நம்ம மனசுக்குள்ள எண்ணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. இந்த வார்த்தையெல்லாம் சொல்லி முடியாது. நேரம் சேவிச்சாதான் ஆகும். அந்த சேவை இருந்துருக்க அதை சேவிச்சுக்கணும்னாக்கா போறோம். அது சுவாமி வந்து இஃப் கிளாஸ் பட் கிளாஸ் எல்லாம் போட்டு சம்சார ஏட்ட பகவன் அப்பவர்கேவன்னு சொல்றேன். என்ன கொஞ்சேத் பிரசீதிசி தவாஸ்மி சமீபத்தை ஸ்டேத் சேத்னு சொல்லிட்டு இஃப் கிளாஸ் பட் கிளாஸ் எல்லாம் போடுறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லாத சொல்றது எடுத்துக்கணும். இதெல்லாம் ஒண்ணுமே இல்லாத இப்படி இந்த கும்பல்ல நம்ம தனியா சேவிச்சோம்னா கூட சரி இது வைகுண்டவா நாராயணாச்சார சுவாமி தேவர்தான் இதை ஒரு பெரிய கன்க்ளூஷனா கொடுக்கணும். தேவரையருடைய ஒரு திவ்யமான அனுபவத்தோட இது வந்து இந்த வருஷம் நாம நேர சேவிக்கலன்னா கூட அதை பூர்த்தி பண்ற மாதிரி ஒரு அனுபவத்தை இந்த பக்தர்களுக்கு கொடுக்கற மாதிரி தேவள் அரியன் பிரார்த்திக்கிறார்கள். பொதுவா நம்ம சம்பிரதாயத்துல சுவாமி வந்து பாகவத சம்பிரதாயம்னு நமக்கு பேரு. ஸ்ரீவிஷ்ணவ சமர்த்தி இருக்கே ஸ்ரீவிஷ்ணவால சேவிக்கிறதுன்றது அதுதான் நம்ம சம்பிரதாயத்தினுடைய விசேஷமானது. ராமாச்சார சுவாமி கடைசியில முடிச்சார் சம்சார ஏஷ பகவன் அப்பவர்க்கையை வேணுட்டு வைகுண்ட வாசேபி நமய விலாசான்னுட்டு நிஷ்கர்ஷம் பண்றார் சுவாமி. அது ஏன் அப்படின்னாக்கா அது எப்போ வைகுண்டமா ஆகும்? இது இது வைகுண்டமா ஆனாதான் அது வைகுண்டமா அது வேண்ட வேண்டாம் சொல்ல முடியும். இது வைகுண்டம் ஆனாதான் இந்த லீலா விபூதி நமக்கு வைகுண்டம் ஆனாதான் அந்த நித்திய விபூதியானது நமக்கு அது வேண்டாம் இதுவே போறும்னு தோணும். அதனாலதான் சுவாமி தொம்சேத் பிரசீதசி அவன் அனுகிரகிக்கணும் தவாஸ்மி சமீபத்தே உன் பக்கத்திலேயே நாங்கள் இருக்கணும். தொய்யஸ்தி பக்தி ரணகா கரிசைலநாத தோஷமற்ற பக்தி நமக்கு இருக்கணும். மூணாவது சேக்கரர் சம்சிருஜ்யதே எதிச்ச தாசஜனஸ்வதீயா ஸ்ரீவைஷ்ணவாலோடு சேர்ந்து இருக்கணும் பரஸ்பர ஹிதைஷினாம் பரிசரேஷமாம் வர்த்தையா. அதனால இந்த ஸ்ரீவைஷ்ணவாலோட சேர்ந்து இருக்கிறதுன்றது இந்த ஊர்ல உண்டிதான். எவ்வளவு அபிப்பிராய பேதங்கள் இருந்தாலும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்துண்டு பரதகோஷத்தை பண்ணிட்டு தேவப்பெருமாள்கிட்டே தான் சிந்தனை இருக்கும். அதுதான் இந்த சம்சார ஏட பகவான் அப்பவர்க்கையே இந்த ஸ்ரீவிஷ்ணுமாலோட சேர்ந்து இருக்கக்கூடியதுதான் ஸ்ரீவைகுண்டன்றதே. குழாங்கல் பேரரக்கன் குடம்பிய முனிந்தவனை குழாங்கல் தென்குருகூர் சரகோபந்திரந்துரைத்த குழாங்கல் ஆயிரத்துள் இவை பத்தும் உடன்பாடி குழாங்களாய் அடியீருடன் கூடி நின்று ஆடுமினை அப்படிங்கிற ஆழ்வார். அதனால இந்த மாதிரி சேர்ந்து ஸ்ரீவைஷ்ணவாலோட சேர்ந்து அங்க உள்ள போயிட்டோம்னாக்கா குழந்தையிலிருந்து பெரியவா பரியந்தம் பாமராளிலிருந்து பண்டிதால் பரியந்தம் ஏழையிலிருந்து தனிகன் பரியந்தம் மனுஷாலிருந்து மிருகங்கள் பரியந்தம் தேவப்பெருமாளையே பார்த்துருப்பா. இப்படி இடிச்சாலும் எப்படியாவது இப்படி எட்டி அப்படி எட்டி பெருமாளை சேவிக்கிறதே அவளுடையது. யாரையும் யாரும் தள்ள மாட்டா. ரொம்ப ஆனந்தமா பெருமாளை சேவிக்கணும் ஸ்ரீவிஷ்ணுவோட சேர்ந்து அவ சேவிக்கிறதுன்னு இருக்கு இல்லையா. இந்த சேவை வேற எந்த ஊர்ல கிடைக்கும்? அதனாலதான் சுவாமி சம்சார ஏன பகவான் அபவர்க்கேயன் சாச்சவ கடைசியில வைகுண்ட வாசையுமே நமே விளையாடுறான்னு சொல்லிவிட்டார். ஏன்னா அத்தனையும் இங்க கிடைச்சுடுத்தே எனக்கு அழகா அனுகிரகிச்சுட்டார். தோஷமற்ற பக்தி இருக்கு சுவாமிக்கு. சேஷாயுஷ்யப்பு சேடுதம்பதியா தீக்ஷாம தீக்ஷாமகை என்ன அதே மாதிரியா ஸ்ரீவிஷ்ணவாள்லாம் சேர்ந்து இருக்கா இங்க அப்படி இருக்கிறதுனால இதுதான் ஸ்ரீவைகுண்டம் வைகுண்டமாகும் தம்மூர் எல்லாம் அப்படிங்கிற நம்ம ஆழ்வார். அது இந்த பக்கத்துல இருக்கிறவா இல்ல எந்த பக்கத்துல இருக்கிறவாளுக்கும் நம்ம தேவப்பெருமாள் சன்னதிக்கு வந்துட்டான்னாக்கா அத்தனை ஸ்ரீவிஷ்ணவாளோட சேர்ந்து பெருமாளை சேவிக்கிறதுன்னு வரது இருக்கோல்லையோ அது அற்புதமான ஸ்ரீவைகுண்டம் இதுதான். அதனால சுவாமி வைகுண்டவாசியமே நமே விலாசாகன்னார். அதுதான் இந்த இடத்துல அடியனுக்கு ஸ்பரிக்கிறது. இத்தனை ஸ்ரீவைஷ்ணவாலோட சேர்ந்துண்டு நாங்கள் எல்லாரும் ஆனந்தமா இருக்கோம் இல்லையோ அது இந்த வருஷம் கிடைக்காட்டாலும் இந்த சரண் மூலமாக அற்புதமா ஒத்தருக்கு ஒத்தர் கருத்தை பரிமாற்றி கொண்டு அடியனுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் கருணாகராச்சார சுவாமி அமாரி ஸ்ரீனிவாசாச்சார சுவாமி வளைப்பேட்ட சுவாமி தேவரீர் எல்லாரும் சொல்லி நிறைய தெரிஞ்சுட்டேன். அடியன் ஒண்ணுமே சொல்லலை. நீங்க சொன்னதெல்லாம் அடியன் கேட்டுன்னு தான் இருக்கேன். அதனால காது அடைந்த பயன் இதுதான் இன்னைக்கு. அதனால இந்த சரணுக்கும் இந்த மகா பண்டிதாளுக்கும் பாகவதோத்தமாளுக்கும் பிரணாமங்களையும் தன்யவாதத்தையும் சமர்ப்பிச்சு
அடியன் முடிச்சுக்கிறேன். தோஷம் இருந்தால் க்ஷமிக்கணும். ரொம்ப சந்தோஷம் அடியன். சரண் சம்பிரதாய அனுஷ்டான ரக்ஷண அபிமானுடையதான ஒரு ட்ரெடிஷனல் ட்ரெண்டிங்கிறதான ஒரு டாபிக்ல ஒரு 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 ஆரம்பம். இந்த மாதிரி வந்து வார வாரங்கள் பல விஷயங்களை எடுத்துட்டு சம்பிரதாய விஷயங்களை எடுத்துட்டு நிறைய மக்களுக்கு கொண்டு போய் ஒரு விஷயத்தை கொடுக்கணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த மாதிரி சில ஊடகங்கள் நம்ம சோசியல் மீடியான்னு சொல்றோம் இல்லையா, அந்த சோசியல் மீடியாவை நம்மளால எப்படி யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ அப்படி யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதற்கு பரம கிருபையோட கூட இருந்து கொண்டிருந்து என்பதாக அனுகிரகத்தை அந்த அனுகிரகம் செய்திருக்கக்கூடிய அத்தனை பாகவதமான எல்லாருக்கும் எல்லாருடையதான திருவடி வாரங்களிலும் அடியனுடையதான தன்யவாதங்களை சரண் மூலமாக அடியன் சமர்ப்பித்துக் கொள்கிறேன். தேவப்பெருமாளை நினைந்திருந்தே சிரமம் தீர்ந்தேன்ற மாதிரி இப்ப எல்லாரும் ஒரு அனுபவ சிந்தனை பண்ணிட்டு இருக்கோம். தொட்டையாச்சார் மாதிரி நமக்கு நேரம் சேவை சாதிக்கக்கூடிய பாக்கியம் இருக்கிறது, அதை நினைச்சுக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் நினைச்சுக்கலாம். சீக்கிரமாக இது போன்றதான அந்த ஒரு சந்தர்ப்பம் இதுவரைக்கும் நம்ம ஹிஸ்டரிக்கு பார்க்காததான ஒரு மிஸ்டரி அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்ம இதுவரைக்கும் இந்த மாதிரி கேள்விப்பட்டது இல்லை. பெருமாள் கோவில் இருந்து அவருடைய உற்சவம் நடக்க முடியாமல் இது வரதற்கு மட்டும் இல்லை, ஆல்மோஸ்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை ஆலயங்கள்லையும் இது போன்றதான ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு அப்படின்னுச்சே. சீக்கிரம் அந்த வரதனுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் சித்தித்து இந்த பயக்கரமயராசிரமாள் இதிலிருந்து நம்ம எல்லாரும் விடுவித்து மறுபடியும் அவருடைய பிரம்மோற்சவத்தில் எல்லாரும் சேர்ந்து ஒன்னா அந்த முன்னாளிலிருந்து அதே உற்சாகத்தோடு குதிச்செண்டு பிரத்யூஷே வரத பிரசன்னா பிரதாபி முக்கான் முக்கியாந்திரான்னு தொட்டையாஜர் சொல்லாமல் இந்த குழந்தைகள் பெரியோர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு ஆனந்த அனுகிரகத்தை கொடுக்கும்படியாக அவன் நம்மளை எல்லாம் அனுகிரகிக்கட்டும். பெரியோர்களும் எல்லோரும் மகான்களும் ஆசீர்வாதம் பண்ணுறதாக சொல்லி பிரார்த்திச்சுண்டு அடியவங்களுடையதான பிரார்த்தனை ஏற்று வந்திருக்கக்கூடிய சுவாமிகளுக்கு மறுபடியும் தன்ய தன்யங்களை சமர்ப்பித்துக் கொள்கிறோம். வாழியடிதோ உப்புல் வணிகமாந்தாசிரியன் வாழியவன் பாதாரவிந்த மலர் வாழியவன் கொதிலாத்தாள் மலரை கொண்டாடி கொண்டிருக்கும் தீதிலா நல்லூர் இதழ். படித்து விட்டீர்களா ஏபிஎன் சுவாமியின் கைவண்ணத்தில் நெஞ்சை உருக்கும் தமிழ் சரித்திர நாவல் யமுனை துறைவர் திருமுற்றம் கிபி 1687 முதல் கிபி 1711 வரை காஞ்சி வரதன் சன்னதியில் நடைபெற்ற சரித்திர சம்பவங்களை ஆராய்ச்சி விவரங்களுடன் வழங்கும் தமிழ் சரித்திர நாவல் நவரசங்களையும் கொண்ட கதை களத்தின் நடுவே காஞ்சி பிரம்மோற்சவத்தின் வர்ணனை வரதனை நம் கண்முன்னே அனுபவிக்கும் மெய்சிலிர்க்கும் அனுபவம் தரக்கூடியது. வரதன் அடியார்கள் அனைவரும் படிக்க வேண்டிய ஓர் அற்புத படைப்பு. இப்பொழுது இபுக் வடிவில் யமுனை துறைவர் திருமுற்றம் apnswami.wordpress.com வெப்சைட்டில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து படிக்கவும் பகிரவும். யமுனை துறைவர் திருமுற்றம்